ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஐட்டம் வச்சு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் தோலை வச்சு ஒரு சூப்பு தான். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துட்டு, கொஞ்சம் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 3 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சிறுசு நீங்கள் சேர்த்திக்கலாம், அது இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமும், 1 தக்காளியை விதை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே வணக்கி விட்டுட்டு, கூடவே நம்ம கழுவி பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பீக்கங்காய், பொரியல் சாம்பார்லாம் பண்ணும்போது இந்த தோல் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா, ஆனால் இந்த தோலில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம எதர் சட்னியாகவோ இல்லைன்னா சூப்பாகவோ வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த தோல் எல்லாமே கழுவி இதோட சேர்த்தியாச்சு. அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்தி க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வச்சா போதும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால சீக்கிரமாக அது குக் ஆகிடும். ஸோ நல்லா வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகி வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்லி இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பார்லி சேர்த்துறது ரொம்பவே நல்லது, பார்லி உடம்புக்கு நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் மீதி 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு, 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் வந்து இப்போ சேர்த்திட்டு அதை அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கேன். இதில் வந்து சட்னி மாதிரி இருக்கும், அதனால் பாதி எடுத்து நீங்கள் இட்லி தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தேங்காயும் நம்ம இதோட சேர்ந்து அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் பாலோட எசன்ஸும் பார்லியோட திக்னஸும் சேர்ந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாமே வந்து ஆற்றி கொடுக்கும். பீக்கங்காய் தோல் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு ரெசிபி தான். அதை அதிகமாக வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பீக்கங்காய் சட்னி, பெரண்டை சட்னி, வல்லாரக்கீரை சட்னி, அந்த மாதிரி விதவிதமான சட்னி வெரைட்டிஸ் வந்து நம்ம 2-3 நாளைக்கு 1 தடவையாவது எடுத்துக்கணும். ஸோ இது தேங்காய் வந்து தேங்காய் பூவை நான் இதில் சேர்த்து அரைச்சிருக்கனால லைட்டாக அது நுரை வர்ற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே பீக்கங்காய் நல்லா வெந்திருக்கு, அதனால் லைட்டாக இது குக் ஆகிருந்ததுனாலே போதும். இப்போ நுரை வர்ற பதமானதும் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு காரம் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எப்போவும் ஒரே மாதிரி சூப் குடிக்கிறதுக்கு பதிலாக இது வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க தேங்காய் பால் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை வித்தியாசமான இந்த மாதிரி சூப் வச்சு குழந்தைங்களும் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம். லைட்டாக நுரைச்சி வர்ற டைம்லேயே நான் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.